கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள மேவாணியில் தர்மசாஸ்தா ஆலய ஆராட்டு பெருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பவானி ஆற்றில் ஐயப்ப சுவாமிக்கு நீராடல் செய்யும் போது பரவசத்தில் பக்தர்கள் ரோஜா மலர்கள் தூவி வழிபாடு செய்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள மேவாணியில் தர்மசாஸ்தா ஆலய ஆராட்டு பெருவிழா ஒவ்வொரு ஆண்டு மார்கழி மாதம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதேபோல இந்த ஆண்டும் ஆலய தர்மசாஸ்தா ஆராட்டு பெருவிழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. 39வது ஆண்டாக கொண்டாடப்பட்ட இந்த விழாவில் தர்மசாஸ்தா கோவிலில் இருந்து ஐயப்பன் திருவுருவ சிலை மேவாணி பகுதியில் ஓடும் பவானி ஆற்றுக்கு செண்டை மேளங்கள் முழங்க எடுத்து செல்லப்பட்டது. இதில் பவானி ஆற்றில் ஐயப்பன் திருவுருவ சிலையை நீராடல் செய்யப்பட்டது. ஆராட்டு பெருவிழாவில் ஐயப்பனுக்கு நீராடல் செய்யப்பட்ட போது ஊர் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் பரவசத்தில் ரோஜா மலர்கள் தூவி ஐயப்பனை வழிபட்டனர். தொடர்ந்து நதிக்கரையோரத்தில் மங்கள இசை முழங்க பாலபிஷேகம், தேன் அபிஷேகம், வெள்ளநீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. இதில் மேவாணி மட்டுமின்றி சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா்.